ரோனி கோல்மனுக்கு நடந்தது என்ன? ரீசெண்டா நான் வந்து ரோனி கோல்மன் அண்ட் ஃபிளெக்ஸ் வீலரோட கம்பாரிசன், ரோனி கோல்மன் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் ஒலிம்பியா ஒரு அண்டர் டாகா இருந்து திடீர்னு வந்து டைட்டில கேப்சர் பண்ண அந்த கண்டிஷனிங்க பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அவருக்கு வயசான உடனே நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, அதனாலதான் பாடி பில்டிங் பண்ணக்கூடாது, வீல் சேர்ல உட்கார்ற அளவுக்கு ஆயிருச்சு, அவருக்கு காலே வந்து வேலை செய்யல, அவருக்கு மூட்டு வலி வந்துருச்சு, அவருக்கு கால் விளங்காம போயிருச்சு, இப்படி பல கமெண்ட். ஏன்னா இவரை பார்த்து பாடி பில்டிங் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. கிரேட்டஸ்ட் லெஜெண்ட், ஒரு மோஸ்ட் டெக்கரேட்டட் பாடி பில்டர் ஆஃப் ஆல் டைம்ஸ் ரோனி கோல்மனுக்கு நடந்தது என்ன அப்படின்னு என்னோட பேஜுக்கு வரவங்களுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ரோனி கோல்மனுக்கு இப்போ வயசு 58, ரைட்டா? இவருக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவர் மிஸ்டர் ஒலிம்பியா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது இடுப்புல இருந்து டப் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. அவரு ஸ்லாப்பி ஃபார்ம்ல ஒர்க் அவுட் செய்யும் போது, ஓகேவா, ஹெவி வெயிட் தூக்கும் போதுன்னு இல்ல, அவரோட ஃபார்ம் சரியா இல்லாம கேர்லெஸ்ஸா ஒர்க் அவுட் பண்ணும் போது ஒரு சத்தம் வருது. 1996 அரை மணி நேரம் வலிக்குது, உட்காந்துட்டு ஐயோ டாக்டர் கிட்டக்க போனோம் அப்படின்னா நம்மள பாடி பில்டிங் செய்யாதேன்னு சொல்லிடுவாங்களோன்ற பயத்துல இவர் டாக்டர் கிட்டக்க அப்ப போகல. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் அப்படின்றத நான் சொல்வேன். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, லோவர் பேக் பெயின் இருக்கு, எக்ஸசைஸ் சொல்லுங்க மாஸ்டர், எனக்கு இந்த பெயின் இருக்கு, எக்ஸசைஸ் சொல்லுங்க மாஸ்டர், அந்த பெயின் இருக்கு, எக்ஸசைஸ் சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னா, அந்த கமெண்ட்ஸை நான் என்டர்டெய்னே பண்ணாம டாக்டரை பாருங்கன்னு சொல்லும் போது எனக்கு நிறைய நெகட்டிவ் அண்ட் ஹேட். நான் இவருக்கு தெரியாது போலடா, சொல்ல மாட்டேன்றாரு. விஷயம் அது இல்ல, ஒரு இன்ஜுரி அப்படின்றது எந்த நிலைமையில நடந்திருக்குன்னு ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோ எவாலுவேட் பண்ணாம இன்டர்நெட்ல பார்த்து சொல்ல முடியாது. இதனாலதான் இதுக்கெல்லாம் நான் வந்து சொல்யூஷன் சொல்றது இல்ல. ஓவரால் லோவர் பேக் ஸ்ட்ரென்த்னிங், நீ ஸ்ட்ரென்த்னிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் சேனல்ல கத்துத்தரேன். 96 இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அந்த வலி அப்படியே பொறுத்துக்கிட்டு அவர் ஒர்க் அவுட் பண்றாரு. அவரோட லோவர் பேக் மசில்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வலின்றது பெரிய லெவல்ல போகல. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்பவே வந்து அவரோட லோவர் ஸ்பைன்ல டிஸ்க் ஹெர்னியேட் ஆகுது. ஹெர்னியேட் அப்படின்னா என்ன, ஸ்பைனல் கார்டோட ஒரு ஒரு போனுக்கும் நடுவுல எலாஸ்டிக் லேயர் இருக்கும். இந்த எலாஸ்டிக் லேயர் தான் நம்மளோட ஸ்பைனல் கார்டை பெண்ட் பண்ணும் போதெல்லாம் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறது. இந்த எலாஸ்டிக் லேயர் கொஞ்சம் சாலிடிஃபை ஆகி வெளில வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளோட நர்வ்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனாலதான் ஒரு சில பேருக்கு இடுப்பு வலி வந்த உடனே கால் வலி வரும், கால் குடையும், அந்த மாதிரி எல்லாம் விஷயம். இந்த பிரச்சனை அவரை பெரிய லெவல்ல படுத்தாம கிட்டத்தட்ட 2006 வரைக்கும் வந்துச்சு. 2006 அப்புறம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப 2007 சரி டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணும் போது டாக்டர் சொல்றாரு, உங்களோட டிஸ்க் டோட்டலா பல்ஜ் ஆயிடுச்சு, இதை நம்ம சர்ஜரி பண்ணி தான் பிக்ஸ் பண்ணணும், இதுல வந்து ஆர்டிபிஷியலா ஒரு சில விஷயங்களை பொருத்தணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஓகே, நம்ம தான் பாடி பில்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டோமே, நம்ம கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து இதை சரி பண்ணிக்கிட்டு திரும்ப பாடி பில்டிங் பண்ணலாம், காம்படிஷன் இல்லைன்னாலும் நம்மளோட ரெகுலர் ஒர்க் அவுட்டுக்கு போகலாம் அப்படின்ற நினைப்போட ரோனி கோல்மன் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணி கொஞ்ச நாள்ல அவரால் நடக்கவே முடியாம போயிடுது. இனிமே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அடுத்தடுத்து மறுபடியும் இவர் வந்து சர்ஜரி பண்றாரு. இதுல ஒரு சர்ஜரியில வந்து ஸ்க்ரூ எல்லாம் போட்டு இவரோட ஸ்பைனை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஆனா அந்த ஸ்க்ரூ எல்லாம் உடைஞ்சு போயிருது உடம்புக்குள்ளேயே. இப்ப திரும்ப சர்ஜரி, திரும்ப சர்ஜரின்னு இன்னி வரைக்கும் அவரோட ஸ்பைன்ல 13 சர்ஜரி செஞ்சிருக்காரு. இவரால கால கூட நவுத்த முடியாதுன்னு நினைச்ச டாக்டர்ஸ் இருக்கும் போது இவர் திரும்ப ஒரு ஒரு சர்ஜரி முடிச்ச உடனேவும் ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பிச்சு, ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பிச்சு மொபிலிட்டியே இல்ல அப்படின்ற நிலைமை போய் இப்ப ரீசெண்டா 2022 மிஸ்டர் ஒலிம்பியா அப்போ ஜே கட்லர் அண்ட் இன்னொரு ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரோட போயிட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி செம்ம சக்கையா வீடியோஸ் வந்து ஜே கட்லர் போட்டிருந்தாரு. இதுல என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனால நடக்க கூட முடியாதுன்ற நிலைமை வந்தப்பவும் நம்ம ரோனி கோல்மன் திரும்ப ஒர்க் அவுட் நாடி என்னால முடியும் அப்படின்னு நம்பி இன்னைக்கு கையில குச்சி வச்சுட்டு நடக்கிறாருன்றது ஓகே, நடக்க முடியாது பெட்ல படுக்கணும் யா அப்படின்னு டாக்டர் சொன்ன போதும் படுக்காம இந்த ஸ்போர்ட்ல இருந்த அந்த ஒரு தைரியத்துலதான் திரும்ப ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு திரும்ப நடமாடுறாரு, இன்னைக்கும் ஒர்க் அவுட் பண்றாரு. சோ அவருக்கு வயசானதுனால நரம்பு தளர்ச்சி இல்ல, 58 மனுஷனால நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லும் போது திரும்ப எழுந்து குச்சியை வச்சுட்டு நடந்துட்டு இன்னும் ஒர்க் அவுட் செய்யற ரோனி கோல்மன் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆமா, அவர் தப்பா ஒர்க் அவுட் பண்ணதுனால வந்த இன்ஜுரி அவருக்கு ஒரு பெரிய தீங்கான் விளைஞ்சிச்சு. ஓகேவா, இது வந்து எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றத நம்மளால எதிர்பார்க்க முடியாது, சில சமயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணணும். 1996 இன்ஜுரி ஆன அப்பவே போயிட்டு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு
சொல்யூஷன் தேடி இருந்தாரு, மேபி இன்னைக்கு அந்த நிலைமை இருந்திருக்காது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசினாலும், அவரு அன்னைக்கு செஞ்சது சரி தப்புன்றத தாண்டி அதுக்கப்புறம் 8 வருஷம் யாராலையும் தொட முடியாத அளவுக்கு மிஸ்டர் ஒலிம்பியா ஜெயிச்சாரு. இன் த ஹிஸ்டரி ஆஃப் பாடி பில்டிங் புக்ஸ் ஹி கோஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாடி பில்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். சோ அவரை பத்தி குறை பேசுறத விட்டுட்டு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதை விட்டுட்டு, அவரோட லைஃப்ல நம்மளுக்கு கத்துக்க கூடியதா இருக்கிற அந்த இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், அந்த விடாமுயற்சி, அண்ட் லைஃப்ல நான் மத்தவன் மேல டிபெண்ட் ஆக மாட்டேன்டா அப்படின்னுட்டு தனக்குத்தானே உதவி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ் பாடி பில்டர்ன்றத தாண்டி ஒரு சக்சஸ்ஃபுல் சப்ளிமெண்ட் கம்பெனி, ஒரு பிசினஸ் ஓனர், ஒரு ஆண்டர்பிரனூரா நம்ம எல்லார் முன்னாடியும் இருக்கிற ரோனி கோல்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சதோ பிடிக்கலனாலும் ஹேட்டர்ஸுக்கு உண்மை அப்படின்றத கொண்டு சேர்த்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அடுத்து ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் பத்தி என்ன வீடியோ வேணும் அப்படின்றத என் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்காக வீடியோ செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். This is your Biglee over and out.